வணக்கம் வந்தாலும் நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். நம்ம வந்து இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறீங்கன்னா, ஒரு ஃபுட்டாக இது கிடையாது, ரெசிபி கிடையாது. எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து கார்டனிங். எனக்கு வந்து கார்டனிங்லேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஹோம் டெக்கரில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எனக்கு பலவித ஆசைகள் இருக்குது, பலவித இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து கார்டனிங், இந்த ஹவு டு ஜெர்மினேட் ஜாக் ஃப்ரூட் சீட், அதை தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறேன். நான் பலாக்கொட்டை நடுவில் சொல்லியிருப்பேன், வீடியோஸில் எதாவது எடுத்தேனோ சொல்லியிருப்பேன். ஒரு பலாப்பழம் சாப்பிட்டேன் ஊரில், எக்ஸலண்ட் டேஸ்ட்டு, ஸ்வீட்னா ஸ்வீட், அவ்வளோ ஸ்வீட்டு. ஸோ அதனால் நான் வந்து அந்த பாப்பா அந்த ஜாக் ஃப்ரூட் சீடை வந்து சார் ஜெர்மினேட் பண்ணி நம்ம வைக்கலாம். ஸோ எல்லோரும் இப்போ மரம் வளரணும், வீட்டுக்கு ஒரு மலர் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு இப்போ நான் வந்து ஒரு கிளிமூக்கு மாங்காய் வாங்கிட்டு வந்தேன் எல்லாத்துக்காக, அந்த சீட், அதாவது மாங்காவோட சீடையும் ஜெர்மினேட் பண்ணின்னு இருக்கேன். அது எப்படி வரும், நிறைய மேங்கோ சீடும் ஜெர்மினேட் பண்ணேன், பட் அதில் ஒன்று கூட எனக்கு வந்து வரலை. ஸோ நெக்ஸ்ட் டைம், நெக்ஸ்ட் சீசனில் வந்து மேங்கோ பண்ணலாம் நினச்சின்னு இருக்கேன். பை காட்ஸ் கிரேஸ், ஈஸ்வர சங்கல்பத்தில் அச்சல் அம்பாள் அமைதியில் அதேமாதிரி இந்த மேங்கோவும் வந்துருக்கு. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஜாக் ஃப்ரூட்டோட சீடு, நம்ம சாப்பிட்ட சீடை எப்படி எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப், அதை ஜெர்மினேட் பண்ணதுலேருந்து நிலத்தில் அந்த சட்டியில் வச்சதுலேருந்து ஃபுல்லாக வீடியோ வரும். இது வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் சீடை வளர்த்திட்டும் உங்களுக்கு வைக்க இடம் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் கசின்ஸுக்கோ யாருக்கு வேணால் அந்த சீடை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அந்த செடி மரத்தை வந்து சட்டியோடு கொடுக்கலாம், ஒரு பிளாஸ்டிக் கவரத்தில் போட்டு நீங்கள் வைக்கலாம். அதேமாதிரி நான் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி லீச்சி ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அதை சாப்பிட்டு அதுவும் நல்ல விருட்சமாக வந்தது. ஸோ அது என் கசனுக்கு தான் நான் கொடுத்தேன் அதை. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு குட்டி குட்டி பிளான்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு கிஃப்டாக கூட கொடுக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஒரு ரிலேட்டிவ்ஸ்க்கோ கசின்ஸுக்கோ யாருக்கு வேணால் நீங்கள் நினைக்கிறவாளுக்கு கொடுக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து லைக் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம். ஹவு டு ஜெர்மினேட் த ஜாக் ஃப்ரூட் சீட், அதை தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், தேங்க்யூ தேங்க்யூ. இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம சேனல் மேலே மேலே போயிட்டே இருக்கணும். ஆச்சாரியா அம்பாள் அனுகிரகத்தில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணி ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ பாய், தேங்க்யூ ஸோ மச். ஹலோ மக்களே, வணக்கம் வந்தா நமஸ்காரம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் போஜனம். நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலாச்சோலை சாப்பிட்டேன். இந்த பலாச்சோலை வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ஜாக் ஃப்ரூட், எக்ஸலண்ட் டேஸ்ட்டு. சரி, இதை வந்து நம்ம ஜெர்மினேட் பண்ணி சீடை வந்து நம்ம வந்து க்ரோ பண்ண வைக்கலாம் அப்படின்ட்டு இதை என்ன பண்ணேன்னா, அலம்பி காய வச்சுட்டும் இந்த மாதிரி இந்த இந்த தோலெல்லாம் எடுத்துட்டும் இது மாதிரி வச்சுருக்கேன், இதை வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கோ, இந்த டிஷ்யூவை நல்லா நனைச்சிக்க போகிறேன். டிஷ்யூவை நல்லா ஈரம் பண்ணிட்டாச்சு. இந்த பலாக்கொட்டையை அப்படியே வைக்க போகிறேன். இதை வந்து அப்படியே ஈரத்தில் மூடி நம்ம வந்து ஒரு அப்பப்போ தண்ணி தெளிச்சிக்கலாம். 5 நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். இதில் ஒரு 6 கொட்டை பலாச்சோ பொட்டை கொட்டை இருக்குது, இதில் ஒரு 5 கொட்டை இருக்குது. நம்ம திருப்பி இதில் வந்து நம்ம அந்த டிஷ்யூவை நனைச்சிட்டும் அது மேலே வச்சு மூடலாம். இதில் வச்சு அப்படியே மூடலாம். மேலே வந்து ஒரு டிஷ்யூ போட்டு மூடிக்கலாம். இதை அப்படியே மூடி வைக்கலாம், பார்க்கலாம். ஒரு 5 நாள் கழித்து பார்க்கலாம். இப்போ நன்னா டெய்லி தண்ணி தெளித்து தெளித்து இந்த நம்ம பலாக்கொட்டையில் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 7 நாள் ஆகிடுது. எத்தனை வா இதில் பாருங்க, 1, 2, 3, 4 காய் வந்து 4 காய் வந்து முளை விட்டுருக்கு. இதை வந்து நம்ம எடுத்து ஒரு மண்ணில் வைப்போம், பார்க்கலாம். ஈஸ்வர சங்கல்பம், பகவான் அனுகிரகத்தில் நல்லா பலாக்கொட்டை மரம் வரணும். மீதி இதையும் நம்ம தண்ணி தெளித்து வைப்போம், வருதா பார்க்கலாம். இப்போ வந்து இதை நான் மண்ணில் வைக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. 5 பஞ்சபூதமாக நல்லா முளை விட்டுருக்கு. இதை வந்து பகவான் அனுகிரகத்தில் நம்ம வந்து அப்படி மண்ணில் அப்படியே பொதிச்சு வைப்போம்.
நல்லா இப்படி புதைச்சி புதைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ் நம்ம வந்து அந்த பலா கொட்டை திருப்பி வச்சோம் இல்லையா, நம்ம வந்து பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. வாவ் சூப்பர் பாருங்க, இதில் இன்னும் ஒன்று ரெண்டு, இதுலேயும் எல்லாத்துலேயும் முளை விட்டுருக்கு. நம்ம வந்து இதையும் வந்து ஒரு சட்டியில் வைக்கலாம் பாருங்கள். மூணு காய், இப்போ நாலு காய் வந்திருக்கு. சூப்பர். சூப்பர். இதெல்லாம் நான் வந்து இன்னொரு சட்டியில் நான் வைக்க போகிறேன், பார்க்க பார்க்கலாம். நம்ம வந்து இதை வந்து தெரியறதா தெரில உங்களுக்கு இந்த வெயிலில், நம்ம வந்து இந்த பாருங்க இதை வந்து நம்ம வந்து நட்டு வைக்கலாம். கடவுளே அழகா இது. ஆனால் இந்த பலாப்பழம் நல்ல டேஸ்ட், பயங்கர ஸ்வீட் சாப்பிட்டதில்ல. ஸோ எனக்கு ஒரு ஆசை கடவுளேன்னு நல்லா வரணும். எல்லா பலா கொட்டையும் வந்து சூப்பராக முளை விட்டுருந்தது. நம்ம இந்த இதையும் வச்சுடலாம், பார்க்கலாம் எத்தனை செடி வருதுன்னு. பலா செடி, பலா விருட்சம். ஸோ இப்போ இதுலேயும் வச்சாச்சு, பார்க்கலாம். இதில் இன்னும் ஒரு எப்பயும் போல் அஞ்சு நாள் வரும்னு நான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு கணக்கு பார்த்து சொல்கிறேன். நம்ம வந்து பலா விருட்சம் வச்சோம் இல்லையா, இது பாருங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு, இதில் அஞ்சு வச்சோம், நாலு வந்திருக்கு. இதில் ஒரு நாலு செடி வச்சோம்னு நினைக்கிறேன். ஒன்று ரெண்டு தெரியறதா தெரில, அது வரும் பாருங்கள். வந்ததுக்கப்புறம் அழகாக காட்டு. இது மொத்தம் இப்போ மொத்தம் இதில் வந்து நாலு வச்சோம்னு நினைக்கிறேன். இதில் வந்து மூணு வந்திருக்கு. இதில் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர், நாலு விருட்சம் வந்துன்னு இருக்கு. இங்கேயும் ஒன்று வருதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இது நல்லா செடியானதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பலா விருட்சம் பாருங்க, ஒரு ஒரு ஸ்டேஜாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் வரும். இவ்வளோ அழகாக விருட்சம் வந்துட்டே இருக்கு பாருங்க. பலா விருட்சம் இது கொஞ்சம் நல்லா பெருசானோன்னே திருப்பி உங்களுக்கு ஃபுல் வீடியோ வரும். பலா விருட்சம் பாருங்க எப்படி வளர்ந்துருக்கு, இன்னும் நல்லா வளரட்டும். அப்படியே மழை பெய்யுது, மழை பெஞ்சுட்டே உங்களுக்கு இந்த பலா விருட்சத்தை நல்லா நேச்சராக சம மழை. கைஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக பலா ஜெர்மினேட்டிங் ஜாக்ஃப்ரூட் சீட் வந்து ஜெர்மினேட் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டுருக்கேன். இதுதான் இப்போ கடைசியோட பொசிஷன் இந்த பலா விருட்சத்தோட. இதில் பாருங்க, இதில் ஒரு மூணு, இதில் ஒரு ரெண்டு, மொத்தம் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒம்பது பிளான்ட் போட்டோம். பட் இதில் இன்னும் ஒன்று வந்துன்ருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. இதை வந்து நம்ம எப்போ ஊருக்கு போகிறோமோ அதை வந்து நிலத்தில் வைக்கலாம். ஸோ இந்த வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஜெர்மினேட்டிங் பண்ணதை. ஸோ நீங்கள் போஜனம் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் கிளிக் த பெல் ஐக்கான், தென் நோட்டிஃபிகேஷன் வில் டூ. தேங்க்யூ காய், தேங்க்யூ ஸோ மச்.